லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வெளியத்திற்குரிய பெருமாக்களே, பெரியவர்களே, சோதர்களே, தாய்மார்களே, இப்பொழுது இன்று பல வசியத்துடைய தலைப்பில் பல பாடங்கள் போதப்பட்டது. ஒப்புடைய சட்டம், வசியத்துடைய சட்டம், அதே போன்று ஒரு பொறுப்புதாரிகள் எந்த முறை நடந்து கொள்ள வேண்டும் இப்படி வாசிக்கப்பட்டிருந்த. மேலும் எஞ்சியமுடைய பிள்ளைகளை, குழந்தைகளை கண்காணிக்கக்கூடியவர்கள் அந்த பொருள்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், பல இவ்வாறு பல விஷயங்கள் போதப்பட்டது. குறிப்பாக அல்லாஹு தஆலா திருமறையை கூறும்பொழுது பெருமாக்களுடைய கண்ணியத்தை பற்றி அல்லாஹு தஆலா அதை கண்ணியப்படுத்தி கூறுகின்றார். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பாடத்தில் முதன்மையாக ஈமானுக்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்வதை பின்பற்றினார். ஒரு மார்க்கம், ஷரியத்துடைய சட்டம் கியாமத்து நாள் வரை அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் இல்மு இருக்க வேண்டும். மார்க்க கல்வி ஞானம் இருந்தால்தான் எந்த துறையாக இருந்தாலும் அதை முறையாக செயல்படுத்துவதற்கு முடியும் என்பதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு திட்டமான முறையில் தெளிவான முறையில் கூறுகின்றார். இந்த சட்டத்தின் அடிப்படையில் அதை உண்மையான முறையிலே யார் பேருதலாக இருப்பார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா கூறுகின்றார். கல்வி ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள்தான் உலமாவுல் ஆகிரா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை குர்ஆனில் கூறப்பட்டது. அதை போன்ற அதிதிகளை கூறப்பட்ட சட்டத்திட்டங்களை அறிந்த உலமாக்கள் தான் முறையாக எந்த செயலாக இருந்தாலும் அதை பேணி நடப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான். இது நம்முடைய இரானுடைய அரபிய இரானுடைய சட்டத்தை அறிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். சாதாரணமாக சொல்லவில்லை, இன்னமா எஷ்டமாக அல்லாஹ் தஆலாவுடைய பற்றி அல்லாஹ் தஆலா பற்றி பயப்படக்கூடிய தன்மைகள் யாருக்கு இருக்கிறது என்றால் உலமாக்களுக்கு தான் இருக்கின்றது. அவர்கள் தான் வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மார்க்க கல்வியை படித்தவர்கள் தான் மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கல்வி ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுடைய போதனைகளை முழுமையான முறையில் கேட்டு நடப்பவர்கள் இன்று உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு ஊரில், அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக மார்க்க கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மதரசாக்கள் தான் நடந்து கொண்டிருந்தது அந்த ஊரில். ஆனால் இடைவெளி காலத்தில் மார்க்க கல்வி அவ்வாறு குன்றிவிட்டது. மிக கஷ்டமான சூழ்நிலை ஆகின்றார் மக்கள். எந்த அளவிற்குன்னா தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்குரிய வசதி வாய்ப்பு இல்லாத அளவிற்கு திறமை ஆகிவிட்டது. இந்த சூழ்நிலையில நாம் நேரடியாக பார்த்த விஷயம், சுமார் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் தங்களுடைய ஊரிலே தங்களுடைய தேவைகளை உரிமையானவர்களை நிறைவேற்றுவதற்கு முடியாமல் அல்லாஹ்வுக்காக அவர்கள் விடுதலை போட்டு தங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை, ஆனால் பழைய தாக்கம் இருக்கின்ற அந்த ஊரில் இருந்த போதிலும் அந்த ஊரை விட்டு எப்படியாவது பிள்ளைகளுக்கு வீட்டில் இருந்தால் சாப்பிடுவதற்கு வசதி இல்லை, வெளியூரில் சென்று ஓதி மார்க்க கல்வி ஞானத்தை படித்து வரட்டும் என்பதற்காக வெளியூர்களுக்கு அனுப்பிவிட்டார்கள். மேலும் பெரியவர்கள் தான் தாங்கள் இருக்கக்கூடிய ஊரை வீட்டை விட்டுவிட்டு குடிபெயர்ந்து பல ஊர்களிலே அவர்களுக்கு தோற்பான வேலைகள் எங்கு கிடைக்கின்றதோ அங்கே அமர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்ன என்றால் இவ்வாறு
ஓடி சென்றவர்கள் அந்த ஊரிலே அவர்கள் சும்மா விட்டுவிடவில்லை. அங்கு இஸ்லாத்துடைய சரியத்துடைய சட்டத்தை மார்க்க போதனைகளை செய்தார்கள். மார்க்க போதனைகள் செய்வது மட்டுமல்லாமல் சரியத்திலே வியாபாரம் செய்வதற்கு தடையில்லை. ஆலிமுலா இருந்தால் வியாபாரம் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. பெரிய பெரிய மகான்கள் கௌசல் ஆதம் இது போன்ற பெரிய பெரிய மகான்களுடைய வழிபாடுடைய சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது அவர்களெல்லாம் அதிகமான கோடிக்கணக்கான முறையிலே வசதி வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய வசதிகளை மார்க்க கல்வி ஞானத்திற்காக செலவு செய்கிறார்கள். ஒன்று பிரிட்டிஷ் கல்வியில் தங்களுடைய பார்க்கலாம் எங்களுடைய பாட்டடா சின்னதாக அவர்கள் அதை சரித்திரத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் சொந்த வியாபார சொத்தை பொருளை கொண்டுதான் தர்மா பணியை கட்டினார்கள் என்பதை சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால் மார்க்க கல்வியை பெற்று அந்த கல்வியை என்று அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். கல்லூரில் வியாபாரத்தை ஆரம்பித்தார்கள். பல கோடிக்கணக்கான வசதி வாய்ப்புகளை பெற்றவர்களாக பெரிய அதிபதிகளான பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முன்பதாக எந்த நிலையில் இருந்ததோ இன்று பார்த்தால் அவர்கள் எல்லா மக்களும் நியாயமான முறையிலே வசதி வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜமாத்துடைய தலைவர் ஆழ்ந்தான். அவர்கள் பெருமைக்குரிய விஷயமா இருக்கின்றது. இவ்வாறு மார்க்க கல்வி ஞானத்தை பெற்றவர்கள் யாரும் வீணாக போவதில்லை. அல்லாஹ்வுத்தாலாவே பயந்து நடக்கக்கூடியவர்கள் கல்வி ஞானம் பெற்றவர்கள் தான் என்பதை பற்றி அல்லாஹ்வுத்தாலா திருமறையில் கூறுகின்றான். மேலும் கண்களின் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அது உலமாவோ வத்தியா உலமாக்கள் இருக்கின்றார்களே மார்க்க கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் நபிமாருடைய வாரிசுகளாக இருக்கின்றார்கள். கூறப்படுகின்றது என்றால் உலமா அதாவது நபிமார்கள் ஒரு ஆளுக்கு இறந்து போகப்படுது, ஒரு தோப்பை விட்டு போனார்கள், சொத்தை விட்டு போனார்கள் என்பது சொல்லப்படுகின்றது. ஆனால் நபிமார்கள் தங்களுடைய எந்த பொருளையும் விடவில்லை, எல்லாத்தையும் தன்னுடைய ஹயாத்திலே செலவு போட்டு விட்டார்கள். விட்டு சென்றது என்னவென்றால் இருந்துதான் மார்க்க கல்வியை தான் விட்டு சென்றார்கள். திறமும் இவ்வாறு அவர்கள் எந்த விதமான நாணயங்களையோ செல்வாக்குகளையோ இல்லாமல் விட்டு சென்றது இல்மை தான் விட்டு சென்றார்கள் என்பதாக பதிவு செய்திகளை காணப்படுகின்றது. அந்த இல்மை எந்த ஆய்வுகள் எல்லாம் படித்து வருகின்றார்களோ அவர்கள் எல்லாம் குணமாக அறிவாளர்களை வாழ்த்துக்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இன்மை இன்மை கொண்டு நாம் அதிகமான முறையில் நாம் நம்முடைய கிடைத்த பெரிய பழக்கத்தை இந்த கல்வி ஞானத்தின் காரணமாக ஸ்ரீகனா போன்ற பெரிய மனிதர்கள் எல்லாம் இதை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் என்றால் இதற்காக இன்னும் அவர்களுக்கு இருந்தது. கல்வி ஞானத்தை பயன்படுத்தினார்கள். எப்படி இத்தனை ஊர்களிலே ஆரம்பிக்கப்படுகின்றது இருந்த போதிலும் இது போன்ற ஒரு சுனாசார முறையில் ஆரம்பிக்கப்பட்ட மகிழ்ச்சி இருக்கின்றது. இதை நாம் முறையாக பயன்படுத்தி உள்ளோர்கள் எந்த வழிகளுக்கு வழிகாட்டி இவ்வாறுதான் செயல்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு எந்த வழிகள் எல்லாம் நம்மளுடைய காட்டியிருக்கின்றார்களோ அந்த வழிகளை நாம் செயல்படுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால் இன்னும் பல அதிகம் சொல்லப்பட்டது. குறிப்பாக தியாமத்துடைய நாளையில பல விஷயங்கள் தியாமத்தினுடைய வரையாளத்தை பற்றி அதிகம் நாயகம் சங்கமாவோட சொல்லுகின்றார்கள். காலம் நெருங்கிவிடும் என்றார் கூறுகின்றார்கள். எவ்வாறு என்றால் ஒரே ஒரு ஆண்டு ஒரு மாதத்தை கொண்டிருக்குமா, பதினேழு சொல்லப்பட்ட விஷயம்
ஒரு மாதம் என்பதே ஒரு வாரத்தை கொண்டிருக்கும், ஒரு வாரம் என்பதே ஒரு நாளை கொண்டிருக்கும், ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை கொண்டிருக்கும். நாம் பார்க்கின்றோம் சில காலத்திற்கு அடுத்தது, இதெல்லாம் நம்மளுடைய ஒரு எண்ணத்தில் ஏற்படும் மட்டுமல்ல ஹதீஸ் சொல்லப்பட்ட விஷயமா இருக்கின்றது. இந்த கால உற்சவமான காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கும், நாளையிலே காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கும் என்பதால் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும், சென்று கொண்டே இருக்கும். கிடைக்க மனதில் சட்டங்கள் அதற்கு காரணமாக நாம் அமைத்துவிடக்கூடாது. நம்முடைய இல்முடைய விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஓதப்பட்ட அதிகம் குறிப்பாக சொல்லப்படுகின்றது, இப்படி சொல்லப்பட்ட அதிகத்தில் யாராருக்கு எந்தெந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர்களிடத்திலே நாளை மறுமையினால கேள்விகளுக்கு கேட்கப்படும். ஒரு ஊருடைய தலைவர் என்றால் அந்த ஊரிலே ஏதாவது சரியத்திற்கு மாற்றமான முறையிலே சட்டம் ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் அதை பற்றி ஊருடைய தலைவரிடத்தில் கேட்கப்படும். அதே போன்றே ஒரு மஹல்லா என்றால் அந்த மஹல்லாவை ஏதாவது தலைமுறை பயன்பட்டால் மஹல்லாவுடைய பொறுப்புதாரிடத்தில் கேள்விகளுக்கு கேட்கப்படும். மேலும் இந்த கூறப்படுகிறது என்றால் தன்னுடைய வீட்டிலே குடும்பத்திலே பிரச்சனை ஏற்பட்டால் குடும்ப தலைவரிடத்திலே கேள்விகளுக்கு கேட்கப்படும். மேலும் ஒரு மனைவி என்றால் தன்னுடைய கணவனை சொத்தி பாதுகாக்க வேண்டும், அதை பற்றி நாளை மறுமையினால கேள்விகளுக்கு கேட்கப்படும். உள்ளுக்கும் உங்களுடைய ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாளை மறுமையினால கேள்விகளுக்கு கேட்கப்படும் என்பதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இவ்வாறு பல ஒரு கெட்டான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல ஊர்களிலே பல நாடுகளிலே கேள்விப்படுகின்றோம். எத்தனை மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள், உணவு சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள். நாம் அத்தகைய ஒரு சூழ்நிலை இல்லாமல் அல்லாஹ் நபர்களுக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகளை தந்திருக்கின்றான் என்றால் அதிகமான முறையிலே நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் நன்றி செலுத்தினால் நாம் உங்களுக்கு அதிகப்படுத்தி தந்து கொண்டிருப்பேன் என்றால் கூறுகிறார். நன்றி என்பதே நாம் நன்றி என்றால் அல்லாஹ் தஆலா நம்மை எதிர்க்க வழி படைத்தானோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய சொல்லப்பட்ட இவ்வாதத்துகள் தொழுகை போன்ற இவாதத்துகளை முறையாக செய்து கொண்டிருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் நாட்டது உமாக்கலம் தூக்கிந்தவரையில் சார் இல்லாத போதும் அல்லாஹ் கூறுகின்றான், மனித வர்க்கத்தையும் ஜீன் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கு அவரை நாம் அடைந்திருக்கிறேன் என்றால் கூறுகின்றான். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் மறுஎழுத்தில் கூறும்பொழுது அதான் உங்களை படைத்தது என்னை வணங்குவதற்காக வேண்டி, ஆனால்
உலகத்திலே இருக்கிற எல்லா வஸ்துக்களும் உங்களுக்கு அவர் படைக்கப்பட்டது. உங்களது சனப்பதற்கும் மாப்பிள்ளாக்கு ஜெமியானால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் வானம் பூமியில் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு அவர் படைக்கப்பட்டதாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுக்கான நம்மை எந்த நோக்கத்தில் படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றிடும். அதே போன்று குறிப்பாக எத்தீமான பிள்ளைகளுடைய விஷயத்தை பற்றி சொல்லப்பட்டது. இன்று போதப்பட்ட அதில் எத்தீமான பிள்ளைகளுடைய விஷயம் ஒரு சொத்துக்கள் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது அந்த எத்தீமான பிள்ளைகளுடைய சொத்தை சாப்பிட்டால் அதை நரகத்தில் திருப்பி சாப்பிடுவதை போன்று சொல்கின்றான். ஏனென்றால் அதை கண்காணித்து அவருடைய சொத்துக்களை முழுமையான முறையில் பாதுகாத்து அவர்களிடத்தில் ஒப்படைப்பது கடமையாக இருக்கின்றது. அது பொறுப்புதாரிகளுக்கு எந்தவிதமான வருமானம் இல்லாவிட்டால் அந்த வேலையை பார்த்தால் நியாயமான முறையில என்ன சம்பளம் எடுப்பதற்கு தகுதி இருக்கின்றதோ அந்த சம்பளத்தை அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு சமயத்தில் அவர்களுக்கு எழுந்திருக்கின்றது. எல்லாம் இன்று ஓரப்பட்ட அதேதான். அது நித்தியமான புதிய விஷயத்தை நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கண்மணி காரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய திருமறையில் கூறுகின்றது, எத்தீமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்களுக்கு கண்காணித்து நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு ஓதுவதற்கும் படிப்பதற்கும் தங்களுடைய முழுமையான முறையில் கவனம் செலுத்துகின்றோமோ அதே போன்று எத்தீமான பிள்ளைகளுடைய விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய சொத்துக்களை முழுமையானவரை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் இவ்வாறு பாதுகாத்தால் நாளை மறுமை நாளையிலே இதன் காரணமாக அல்லாஹ்வுடைய நம்முடைய பதவிகளை உயர்த்தப்படுவதாக இருக்கின்றார். மேலும் குறிப்பாக கியாமத்து நாளையில அதிகமான முறையில் கிரகம் ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிரகம் ஏற்பட்டது. எப்பொழுது என்றால் ஒரு நிகழ்ச்சி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அருமை மகன் ஒரு நாள் மறைந்து விட்டார்கள். அன்று கிரகணம் ஏற்பட்டது. மக்கள் வேறெதோ பேசிக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் எழுந்ததன் காரணமாக கிரகணம் ஏற்பட்டது என்றால் மக்கள் பேசிக் கொண்டார்கள். அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ ஏற்படுவதில்லை. ஒரு மனிதனை பூத்துக்காக வேண்டியோ ஹயாத்துக்காக ஏற்படுவது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ள ஒன்றாக இருக்கின்றது. எனவே சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ ஏற்பட்டால் நீங்கள் விரைவில் சென்று பள்ளிகளிலே தொழுது கொள்ளுங்கள், தொழுதே அதாவது வாசியுங்கள். இதன் காரணமாக எங்களுக்கு எந்த விதமான ஆபத்துகள் ஏற்படக்கூடாது என்பதாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டி இஸ்தேவா செய்யுங்கள். அந்த நேரத்தில் அதிகமாக சதக்கா கொடுங்கள், கொடுத்து அதன் வாசியுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த இவ்வாறு ஏற்படக்கூடிய கிரகணங்கள் தான் கியாமத்துறையினாளர்களின் நெருக்கத்திலே அடிக்கடி ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடிக்கடி கிரகணம் ஏற்படுவதால் இதன் கியாமத்துறையாளர் அடையாளமாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட இக்கட்டான கடைசி காலகட்டத்தில் நாம் எழுந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இது போன்ற மஜ்லிஸின் காரணமாக எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பதற்கு அவர்கள் போதுமானமாக இருக்கின்றான். குறிப்பாக இது பெரிய நியமத்தான கருதி நாம் அதிகமான முறையில் இதை பயன்படுத்தி ஹதீஸ்களையும் அதே போன்று அதிகமான முறையில் சலவாத்துகள் ஓதுவது அவர்களை செய்யப்பட்டதுடைய எந்த நோக்கத்தில் எந்த இடமோ அல்லது சொத்தோ எதிர்க்காக வகு செய்யப்பட்டதோ அந்த வக்குவுக்கு மாற்றம் கூடாது. இந்த உதவப்பட்ட அதிக அதிகமாகப்பட்டது. எனவே வக்குவுடைய சட்டத்தை வக்குவ எதிர்க்காக வகு செய்யப்பட்டது அதை நாம் முழுமையான முறை நிறைவேற்றக்கூடியவர்களாக வகு செய்யப்பட்டது. சாதியா தரிக்காவுடைய விக்கில் செய்வதற்கு அந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு மஜ்லிஸ் பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. எனவே காலையில் மாலை நடைபெறக்கூடிய
விக்கிர் மஜ்லிஸிலும் பங்கேற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்த சஹாபாக்கள் வலிமார்கள் ஸ்ரீகுமார்களுடைய அந்த தரீக்கில் சென்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாக்கின் ரஹ்மானாக இருந்திருக்கிறார் என்பதை அஸ்ஸலாமு அலைக்கும்.